நான் உங்க வெங்கடேஷ் பட். இன்னைக்கு என்னுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனல், நான் என்னுடைய சமையல் சேனல் ஆரம்பிக்க போறோம். இட்ஸ் கோயிங் டு பீ கால் வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட்ட சமையல். இந்த சேனல்ல வரும் வாரங்களில் இனிமே நான் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக போஸ்ட் பண்ண போறேன். இந்த ரெசிபிஸ் எல்லாம் நான் கத்துக்கிட்டது, நான் அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி அதில் இருக்கிற ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி எனக்கு நான் சாப்பிடும் போது எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அது மாதிரி உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண போறேன். பல ரெசிபிஸ், பல எக்ஸ்பீரியன்ஸஸ், பல நியூன்சஸ் பல குக்கிங் டிப்ஸ் இது எல்லாம் வரும் வாரங்களில் உங்களுக்காக ஷேர் பண்ண போறேன். இது முழுக்க முழுக்க என்னோட ஷோ. நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போற ரெசிபிஸ் ஆகட்டும், டிப்ஸ் ஆகட்டும், சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், இது எல்லாமே வந்து 25 வருஷமா நான் கத்துக்கிட்டு பல பேர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டது இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இதை நான் சொல்லிக் கொடுக்க போறேன்றதை விட நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். இதை வந்து எவ்வளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்கோ, உங்களால அதை எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணுங்க. ஐ வில் பி மோர் தென் ஹாப்பி. இந்த சேனல் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்காக நான் டெடிகேட் பண்றேன். என்னோட வைஃபோட இன்ஸ்டிகேஷன், உங்க ஃபேன்ஸ், நீங்க எல்லாரும் என்ன கேட்டதுனால இதை நான் ஆரம்பிக்கிறேன். இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எஃபர்ட். நான் பல சேனல்ஸ் பல ஷோஸ் பண்ணியிருக்கேன், பட் யூடியூப்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றேன். இந்த இதே தொட்ட சமையல்ல பல ரெசிபிஸ் நீங்க கேட்டிருக்கீங்க. முதல் ரெசிபி இன்னைக்கு நான் உங்களுக்காக பன்னீர் பட்டர் மசாலா பண்ணி காட்ட போறேன். நிறைய பேர் கேட்டது இந்த பன்னீர் பட்டர் மசாலா. நிறைய ரெசிபிஸ் நான் வந்து தொலைக்காட்சியில் பண்ணியிருந்ததை கூட நான் இங்கே பண்ண போகிறேன். ஏன்னா பல பேர் அதை தேடுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இனிமேல் என்னுடைய காம்ப்ரஹென்சிவ் லிஸ்ட் ஆஃப் டிஷ்ஷஸ் எல்லா வீடியோஸும் ஒன் பை ஒன் நான் உங்களுக்காக ரீக்ரியேட் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுலேருந்து எவ்வளோ விஷயம் உங்களால் கற்றுக்க முடியுமோ கற்றுங்க. இது நிறைய பேருக்கு உபயோகம் ஆகணுன்றதுக்காக நான் பண்ணுற விஷயம். இதை வந்து ஆதரித்து நீங்கள் எல்லாரும் இதுலேருந்து பயனடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. லெட்ஸ் கோ டு மை கிச்சன். ஹலோ, வெல்கம் டு மை கிச்சன். இதுதான் என்னுடைய ஹம்பிள் கிச்சன். வீட்டில் நீங்கள் என் கிச்சனுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டிஷ் பன்னீர் பட்டர் மசாலா பார்க்க போறீங்க. நான் உங்களுக்காக ஐ காட் த மீசம் பிளாஸ் ரெடி. அதாவது ஒரு ஹோம் ஸ்டைல் குக்கிங். அதாவது நான் வந்து டிவி ப்ரோக்ராம் மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வைக்கல, ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கிற அஞ்சு பட்டி நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி டப்பாங்க. ஒரு நார்மல் வீட்டில் எப்படி குக் பண்ணுவாங்களோ அது மாதிரி தான் குக் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி ரஸ்டிக். இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஃபேஷனபிள். இது வந்து இட்ஸ் அ குக்கரி ஷோ விச் இஸ் கோயிங் டு டீச் யூ ஸ்பெஷல் டிஷ்ஷஸ். அவ்வளோதான். ஸோ ஐம் ஸ்டார்டிங் த டிஷ். ஒரு பேன் பற்ற வச்சு வச்சுருக்கேன். இந்த பேன் சூடாகிற நேரத்தில் இங்கே நான் வெங்காயத்தை கலை வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தக்கலையே கட் பண்ண போகிறேன். அது கூட ரெண்டு தக்காளி, டூ டொமேட்டோஸ் இது மாதிரி ஃபைனா சாப் பண்ணிக்கிறேன். இந்த பேன் சூடாயிடுச்சு. இந்த சூடான பேன்ல நான் கொஞ்சம் ரிஃபைன்ட் ஆயில் போடுறேன். எனி ரிஃபைன்ட் ஆயில் அபவுட் இப்ப நான் பண்ற பன்னீர் பட்டர் வந்து நாலு பேருக்கு போகும். ஸோ நாலு பேருக்கு வேண்டிய பன்னீர் பட்டர் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-75 ml ஆயில், 50-75 ml ஆயில் போட்டுருங்க. அந்த ஆயில் சூடாயிடுச்சு. சூடான இந்த ஆயில்ல நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற இந்த மூணு வெங்காயத்தை போட்டு இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் சாட்டே பண்ணுங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அப்பதான் அந்த டிஷ்ஷோட ஸ்வீட்னஸ் வரும். இந்த ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணணும். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ரெண்டு டொமேட்டோவை தக்காளியை அதில் போட்டிருக்கேன். அந்த தக்காளியை போட்டு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு குக் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த தக்காளி நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒன்று ரெண்டு மூணு டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் அதாவது தனியா பொடி, ஒன்று ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அதாவது தேகி மிர்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த தேகி மிர்ச் காஷ்மீரி சில்லி பவுடர் அதாவது காரம் கம்மியாக இருக்கும் பட் கலர் நல்லா ரெட்டாக கொடுக்கும். ஸோ அதனால அது 2.5 ஸ்பூன் தேகி மிர்ச், 3 டீஸ்பூன் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது மூணும் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த பொடியெல்லாம் போட்டு குக் பண்ண பிறகு நான் இங்கே கெட்டில் சுடுதண்ணி வச்சிருக்கேன். ஒரு டம்ளர் சுடுதண்ணி
அபவுட் 250 ml. அந்த 250 ml தண்ணியை இந்த மசாலாவில் ஊற்றி அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்காக குக் பண்ண போகிறோம். அந்த மசாலா பொடியெல்லாம் போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் குக் பண்ண உடனே அந்த தண்ணியை ஊற்றிருக்கேன். அப்போ தான் அந்த கலர் பிரைட்னஸ் உங்களுக்கு அந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் கிடைக்கும். இப்போ நான் தண்ணியை ஊற்றிட்டு ஒன் அண்ட் ஹாஃப் டம்ளர்ஸ் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்குது. இது நல்லா கொதிச்சு வரும்போது கேஸை ஸ்லோ பண்ணிடுங்க. இங்கே நான் கேஷ்யூ நட் சோப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேஷ்யூ நட் வந்து ரெகுலர் ப்ரோக்கன் கேஷ்யூ நட். இது வந்து தண்ணியில் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் சோப் பண்ணி வச்சிருக்கேன், ஊற வச்சிருக்கேன். இந்த ஊற வச்ச கேஷ்யூ நட் இப்போ ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அந்த கேஷ்யூ நட் இப்போ நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். இப்போ இந்த பேஸ்ட் நல்லா இந்த முதல்ல போட்டிருக்கிற அந்த மசாலா அந்த பவுடர்லாம் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த கேஷ்யூ பேஸ்ட்டை இதில் போடணும். பேஸ்ட்டை போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கேஷ்யூ நட் பேஸ்ட் போட்ட உடனே இது ஸ்டார்ட் பப்ளிங், பாயில் ஆக ஆரம்பிக்கும். அதனால நம்ம கன்சிஸ்டன்சி வந்து பன்னீர் பட்டர் மசாலா இஸ் அ திக் கிரேவி. அந்த திக் கிரேவி வந்து அந்த கேஷ்யூ நட் பேஸ்ட் குக் ஆன பிறகு கிடைச்சா இட் ஹேஸ் அ டேஸ்ட். ஸோ அது நல்லா குக் ஆகிறதுக்கு அந்த கேஷ்யூ நட் ஸ்மெல் ரா ஸ்மெல் போகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி, அதாவது திருப்பி ஒரு 1 டம்ளர் அனதர் 200 ml ஆஃப் வாட்டர், 200 ml தண்ணி போட்டு அந்த கேஷ்யூ பேஸ்டுடைய ரா ஸ்மெல் போகிறதுக்கு நல்லா குக் பண்ணுங்க. இப்போ இந்த கேஷ்யூ நட் பேஸ்ட் போட்டு அந்த ரா ஸ்மெல் போற வரைக்கும் அந்த கிரேவி நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் நான் வந்து கையளவு போடுறேன். நீங்க டேஸ்ட் பாருங்க. டேஸ்ட் பார்த்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உப்பு சக்தி தேவையோ உப்போட டேஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணீங்க. இந்த சால்ட் ஆட் பண்ணிட்டு நீங்க கரம் மசாலா பவுடர் வச்சிருக்கேன். இந்த கரம் மசாலா பவுடர் 1 teaspoon இந்த ஒரு பேசிக் கிரேவி ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி நல்லா குக் ஆயிடுச்சு. மேலே நம்ம போட்ட ஆயில் வந்து மிதக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஆயிலாக இந்த மேலே வர ஆரம்பிச்சிச்சு. இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா கிட்டத்தட்ட 15-20 நாளைக்கு எதுவும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதை வச்சு அப்பப்போ நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து நிறைய கிரேவிஸ் பண்ணலாம், நிறைய டிஷஸ் பண்ணலாம். ஓகே, இந்த கிரேவி நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1-2 teaspoons சக்கரை இந்த கிரேவிக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கறது. பன்னீர் பட்டர் மசாலா இஸ் எ லிட்டில் ஸ்வீட்டஸ்ட் டிஷ். அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக 2 spoons சக்கரை போட்டிருக்கேன். சுகர் போடுறவங்க சுகர் போடலாம், அப்படி இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் கூட ஒரு 50 ml போடலாம். 4 பேருக்கு தேவையான பன்னீர் பட்டர், 4-5 பேருக்கு தேவையான பன்னீர் பட்டர் மசாலாக்கு ஒரு 50 ml ஆஃப் டொமேட்டோ கெச்சப் போடலாம். ஏன்னா அந்த புளிப்பு இனிப்பு காரம் அந்த ஸ்வீட் அதெல்லாம் வந்து அந்த கெச்சப்லையும் கிடைக்கும். நான் இங்கே சக்கரை போட்டிருக்கேன். சக்கரை போட்டுட்டு இங்கே பட்டர் வச்சுருக்கேன். 1-2 teaspoon full butter. அதுக்கப்புறம் 1-4 teaspoon cream. இந்த ஃப்ரெஷ் க்ரீம், இந்த பட்டர், இதெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். அப்படி க்ரீம் இல்லாதவங்க, க்ரீம் கிடைக்கல சார் எங்கள் ஊரில் க்ரீம்லாம் விற்கிறது இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாலோட ஏடு அது கூட போடலாம். மில்கோடைய மலாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாலோட ஏடும் இந்த இந்த கிரேவியில் போடலாம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு க்ரீம் கிடைக்காத பட்சத்தில் நான் போட்ட பேஸ்ட்டு இந்த பவுடர்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகி அந்த கிரேவி ரெடியான அப்புறம் இங்கே நான் மலாய் பன்னீர் வச்சுருக்கேன். இந்த மலாய் பன்னீரை இதில் கட் பண்ணி போடுறேன். அது கூடயே got some fresh coriander leaves. இப்போ இங்க நான் chop பண்ண coriander leaves அதாவது கொத்தமல்லி இலைய இதுல sprinkle பண்ணு. sprinkle பண்ணிட்டு gas off பண்ணிடுறேன். off பண்ணிட்டு இந்த பன்னீர் இந்த கிரேவியில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நெக்ஸ்ட்டு
ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சிம்பிளாக ஹோம் ஸ்டைல். இதில் வந்து கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணலாம். ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுனா இன்னும் கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி போடலாம், இன்னும் கொஞ்சம் க்ரீம் பட்டர் ஜாஸ்தி போடலாம். ரெட் கலர் கலர், ஆரஞ்சு ரெட் கலர் வரும் அந்த பேக்கெட்டில், வந்து ஆரஞ்சு ரெட் கலர் வரும், அந்த ஆரஞ்சு ரெட் கலரை மிக்ஸ் பண்ணி கலர் போடலாம். பட் நம்ம வீட்டில் பண்ணும்போது அதெல்லாம் பண்ணுறதில்லை. ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட் உங்களுக்கு இருக்கும், பட் லுக் அண்ட் ஃபீல் நான் வந்து ஹோம் ஸ்டைலில் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸில் எப்படி கிடைக்குமோ அதான் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலுடைய ஃபர்ஸ்ட் ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா உங்களுக்காக. ஸோ பன்னீர் பட்டர் மசாலா வித் மலாய் பன்னீர் ஹோம் ஸ்டைல் இஸ் ரெடி. நிறைய பேர் என்கிட்ட பன்னீர் பட்டர் மசாலா பண்ணும், பன்னீர் பட்டர் மசாலா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி வீட்டில் எப்படி எளிமையாக பண்ணுறது, வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி எளிமையாக பண்ணுறதுன்றத நான் பண்ணி காமிச்சேன். இந்த பன்னீர் பட்டர் மசாலா சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே சும்மா அங்கே க்ரீமை போட்டு இப்படி ஒரு டிசைன் பண்ணி விட்டுருங்க. அதில் சும்மா ஒரு ஸ்ப்ரிக் ஆஃப் கோரியாண்டர் லீஃப் அது மாதிரி வச்சுடுங்க. ஹோட்டல் ஸ்டைல் வெங்கடேஷ் பாட்ஸ் கிச்சன் பன்னீர் பட்டர் மசாலா ஜஸ்ட் ஃபார் யூ. லைக், ஷேர், ரிங் த பெல்.